பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ பிரச்சாரம்லாம் பரபரப்பா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாதபுரத்துல டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காரு. என்ன சொல்ல வரா, பிரதமர் மோடி அவர்கள் பக்கத்துல ஒரு காலத்துல பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாரு. நடந்த கூட்டத்துல பிரதமர் மோடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து வெளியில வர்றப்ப 330 சீட்ல பாஜக அவர்களுக்கே பயமா என்னன்னு. நானும் அதாவது டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் பிஜேபியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா, ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால அங்க இருந்து ஓட்ட முடிச்சிட்டாரு. என்ன ஆயிடும் அதிமுக ஒன்னாயிடும், அப்புறம் அதிமுக தமிழகத்துல பெரிய கட்சியா மறுபடியும் வளர்ந்துருமா? என்ன கற்பனை திறன் அதிகமா இருக்குங்க உங்களுக்கு. இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒரு பயத்துலதான் அப்படி சொல்றாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, தேனியில இபிஎஸ் அவர்கள் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாதான். ஏன் தேனியில ஓட்டுக்கு 1000 கொடுத்தாலும் அவர்களால 3வது இடத்தை தாண்ட முடியுமா? பேசிக்கிட்டாங்களா, ஓட்டுக்கு காசு எல்லாம் கொடுக்குறாங்களா? தெரியலையே, அது வெறும் 1000 போதானா? டிடிவி அண்ணன் தான் டோக்கன் பத்தி சொல்லிருக்கிறாரு, காசை பத்தி சொல்றாரு. அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களை ஆதரிச்சு முன்னாடி ஒரு சில மனஸ்தாபங்கள் ஒரு சில இது எல்லாம் இருந்தா கூட, இருந்தாலும் அண்ணன் ஆதரிச்சு ஓட்டு கேக்குறாரு. இப்போ ஒரு என்டிஏ கூட்டணியில ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கிறதுனால கேக்குறாரு டிடிவி அண்ணன். ஆனா கிரௌட் எல்லாம் ஒரே மூவிங்காவே இருக்காங்களேங்க. நிக்கிறாரு ஓபிஎஸ் அவர்களும் திரும்பி வணக்க சொல்றாரு, இந்த பக்கம் திரும்பினாரு சொல்றீங்கல்ல. வாழ்க்கை என்பது கடந்து போனதுதான், ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை கடந்து போயிட்டாங்கல்ல, அதே தான் பேக்ரவுண்டும் பார்த்து புரிஞ்சுக்குங்க. நல்ல சமாஜம். டிடிவி தினகரன் அவர்கள் தேனியிலையும் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல வென்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் மதுரையிலிருந்து கீழே எந்த பக்கம் போவாங்க? உங்களுக்கு அரசியல் தெரியும், இந்த பக்கம் தான் போவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றாரு அண்ணாமலை அவர்கள்? அண்ணாமலை அவர்கள் ஏன் சொல்லுவாரு, ஓபிஎஸ் அவர்களுக்கு எல்லாம் சின்னத்தை குடிங்கன்னு கொடுத்துட்டு கட்சி அந்த ஆபீஸ் சாவியும் கொடுத்துட்டு இனிமே நீங்க தான் அதிமுகன்னு வரது கூட மாற்றங்கள் நடக்க போற சான்ஸ் இருக்கா? ஓ, அதிமுகவே ஓபிஎஸ் அவர்களோட டிடிவி அவர்களோட கையில வந்துரும் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள். பாருங்க, அதிமுக அரசியல அண்ணாமலை அவர்கள் சொல்றாருன்னா சென்ட்ரல்ல பெரிய பார்ட்டி தான். அப்ப ஃபியூச்சர்ல வந்து அதிமுக மறுபடியும் கூட்டணி வச்சிருவாங்க பிஜேபியோட. கட்சியை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்க கூட்டணிய. நீங்க இவங்களா அவங்களா, இந்த தலைவரா அந்த தலைவரா, அதுல கட்சியை மொத்தமா முடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க. நான் எங்க சொன்னேன், அண்ணாமலை என்ன சொன்னாருங்க, இப்படிதாங்க ரெண்டுத்தையும் வெட்டி இப்படி போட்டுறீங்க. அப்படி நடந்துருச்சு, சரி விடுங்க. இப்ப என்னன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லட்டும் விடுங்க. இப்ப நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா அமைச்சர் நாங்க மேக்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இன்னொரு 7% ஓட்டு சேர்த்திங்க. 7% ஓட்டுக்கு பெரிய ஓட்டு, ஒரு 7% சேர்த்துங்க. 7-3 இன்னும் கூட உங்க நீங்க கேக்குற கேள்விக்கு சொல்றேன், இன்னும் 2-3% சேர்த்துங்க. ஒரு 14%-15% சேர்த்திங்க. 15% வாங்கி ஜெயிக்க முடியுமா? முடியுமா? கூட்டணி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, சரி, அவங்க கூட ஜெயிக்க முடியுமா? 38%-40% ஜெயிக்க முடியும். இது மிகப்பெரிய இயக்கம் அதிமுக. அதிமுக திமுக போட்டி, அதிமுக திமுக தாங்க. விவரம் தெரிஞ்சு அரசியல்வாதிக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, நம்ம டிஜான் அவர் என்ன சொல்றாரு, அவரும் அதான் சொல்றாரு, அதிமுகவை யாராலும் வசிச்சுக்க முடியாது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கெடுக்கிற கதையா? எங்க மேல இப்ப வந்து அந்த கோபத்தை திரும்பியது எது எப்படி இருந்தாலும் தேர்தலுக்கு பின்னாடி தெரிய போகுது. ஏன் அவசரப்படுறாங்க? June 4 அவங்க வந்து நோட்டாவுக்கு 1% அதிகமாக வாங்கினாலே பெரிய விஷயம், நோட்டா கீழே போகாமல் பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. எல்லாரும் ஒரு வேட்பாளர் ஆதரிச்சு அந்த தொகுதியில் பேசுவாங்கல்ல, சரி, இங்கே என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர், ரெண்டு வேட்பாளர் ஆதரிச்சு பேசியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரியில 2 வேட்பாளர்கள், அதுல பாத்தீங்கன்னா ஒரு எம்பி வேட்பாளர், ஒரு எம்பி வேட்பாளர், இன்னொரு ஒரு எம்எல்ஏ வேட்பாளர். எம்எல்ஏ வேட்பாளர் எந்த தொகுதி, எந்த இடம்? விளவங்கோடுல. விளவங்கோடு அப்படின்னாலே விஜயதாரணி அவர்கள் ஞாபகம் உங்களுக்கு வரணும். எனக்கு காங்கிரஸ் நினப்பு வந்துருச்சுங்க. அப்படியா? அந்த அளவு சொல்லுமா? நாங்க இது ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்திருக்கலாம், ஒரு எம்பி சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கல. வருத்தம். எம்பி என்னங்க எம்பி, அவங்க கவர்னர் சீட்டே கிடைக்குங்க. கன்னியாகுமரியோட பாராளுமன்ற எம்பி வேட்பாளரையும் ஆதரிச்சு
உதயநிதிஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. சரி, எம்பி வேட்பாளர் சார்பா போட்டோலாம் காட்டுவாரு, அந்த பக்கம் நடக்கிறதோ இடைத்தேர்தல், அங்க போன்லயே காமிச்சிரு சின்னதா, இது பெருசு இது சின்னது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய டாக்லைன்ஸ் இல்லங்க, எலெக்ஷனுக்கு காமிக்கிறதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சரி சரி அந்த மாதிரி. சோ அதெல்லாம் அதெல்லாம் அண்ணன் செஞ்சிருவாரு. காங்கிரஸ்ல கன்னியாகுமரில இருந்து ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில வேட்பாளரா நிக்கிறாங்க, அதனால உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கே அப்படின்னு செல்வ பிறந்தவர்களை கேட்கும் போது என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு கடிதமே இல்ல, ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். காங்கிரஸ் என்று சமுத்திரம் போன்றது, கடல் போன்றது, அலைகள் இருக்கும், சின்ன சின்ன அலைகள் எல்லாம் வரும். நேத்து இரவே சரி பண்ணிட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்ல, சால்வ் பிரச்சனை சால்வ் அவர்கள் திருநெல்வேலி பிரகடன பிரச்சார உரையாற்ற இருக்கிறார். இருக்கு, அப்படியே வர்றாரு, பாத்துட்டு வர்றாரு, மக்களை பாத்துட்டு வர்றாரு. அவர் வர்றதே ரோட் ஷோ மாதிரி தானே, வரும்போதே பாய் சொல்ல மாட்டாங்க, வரும்போது ஹாய் சொல்லுவாங்க, பாய் சொல்லுவாங்க. சரி சரி, நாமக்கல்ல நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம், எல்லாரும் தானே பண்றாங்க, பண்றாங்க, நாம் தமிழர் பண்றாங்க. சரி, அங்க அண்ணனோட தம்பி ஒருத்தர் என்ன பண்றாரு, வேன்ல நின்னு பேசுறாரு. ஓகே ஓகே, தூரத்துல இருந்து எல்லாம் பாக்குறாங்க, என்ன நடக்குது அங்க அப்படின்னு பாக்குறாங்க. பாக்க சீமானன் மாதிரியே இருக்காரு, பிளாக் ஷர்ட் மீச இருக்கு, எல்லாரும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவர் பேசிட்டே இருக்கும்போது கூட்டம் இல்ல, சரி கட் பண்ணா சீமான் அவர்கள் வேன்ல பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அண்ணனுடைய அந்த பேசுற குரல் இருக்குல்ல, அந்த குரல் காத்துல கலந்து குயில் மாதிரி கேக்குதாங்க, அப்படியே கலந்து பேசணும். அதெல்லாம் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிட்டு அங்க இருக்க மக்கள் கிட்ட கொஞ்சம் ரசனையா சொல்லுங்க, ப்ரிப்பேர் பண்ணார்ல, எப்படி வந்து பேச்சு, ஒரு கார் செக்யூரிட்டி இல்ல, ஒரு விளம்பரம் இல்ல, என் குரல் இந்த காற்றில் கரைந்து அப்படி மிதந்து போகும்போது எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியாமல் வந்திருப்பாங்க. காத்துல அப்படியே கரைஞ்சு அப்படியே காதுக்குள்ள போய் போயிட்டு சீமான் அவர்கள் பேசுறாரு. வெளியவாங்க சீமான் அவர்கள் சொல்றாங்க, நான் பேச ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல நின்ன எண்ணிக்கை எவ்வளவு, இப்ப எத்தனை பேர்னு பாரு, காற்றில் என் குரல் கரையும் போது என் அண்ணன் பேசுறான், என் தம்பி பேசுறான், என் சித்தப்பா பேசுறான், என் மகன் பேசுறான், எனக்காக பேசுறான், என் மண்ணுக்காக பேசுறான், என் மக்களுக்காக பேசுறான் என்று. பூக்கள் எல்லாம் வந்து தீனி வந்து தேனெடுக்க வரும்ல, நிறைய கூட்டமா வரும்ல, அந்த மாதிரி மக்கள் எல்லாம் அண்ணனோட பேச்சை கேக்குறதுக்காக சுத்தி வெரி சாருங்க, அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலதான் பேசுறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்காக ரோட் ஷோ எல்லாம் வந்தார்ல, மோடி கூட்டம் பேசும்போது கலந்து போறான், ஸ்டாலின் உதயநிதி பேசும்போது எந்திரிச்சு போயிடறான், எனக்கு காசு கொடுத்தா கூட்டி வராங்க. அண்ட் முக்கியமா ஒண்ணு சொல்றாரு, என்னன்னா போலீஸ் சூஸ் பண்ற மெத்தடு, நார்மலா போலீஸ் செலக்ஷன் போனா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், லாங் ஜம்ப் கட் பண்ணனும், எங்க லாங் ஜம்ப் பண்ணனும், ஹை ஜம்ப் பண்ணனும், கிட்டத்தட்ட 6 அடி மேல இருக்கணும், ஓடணும், எகிரணும், கயிறுல ஏறணும், அப்படிலாம் இல்லையா? வேற ஏன் போலீஸ் நான் எடுக்கிற போலீஸோ போலீஸ்னு உனக்கு தெரியாது, எப்படி பண்ண குள்ள மாதிரி இருப்பார், ஒல்லியா இருப்பார், பாவம் போல தாடி வச்சுட்டு இப்படி இருப்பார், அவர் போலீஸ்னு உனக்கு தெரியாது. இந்த கூட்டத்தில் 10 பேர் இருப்பார், ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை சீண்டின்னு வச்சுங்க, கை பிடிச்சி கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் கம், எங்க கூட்டி வாங்க, யார் நீ வாயா, அங்க நிக்கும் ஜிபி ஆத்தி விடாம அடி, அப்பதான் ஏன் நீ போலீஸா, ஆமா போலீஸ். அப்புறம் இன்னொன்னு, என்னது பாட்டு ஒண்ணு எடுத்து விடணும்ல, இப்போ கழுத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எங்கனாலும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி இருது ஆகுது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது, ஏறப்பழாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. பாட்டு எடுத்து விடணும்னா ஆனா கம்யூனிஸ்ட் மீடியால பாடின பாட்டெல்லாம் அண்ணன் எடுத்து இப்படி விடுற மாதிரி தெரியல. கம்யூனிசம்ன்றது பொதுக்க எல்லாத்துக்கும், எல்லா நாட்டிலயும் இருக்குங்க. அப்படியா, அந்த பாட்டு சண்டத்தோட எடுத்து விடுறாப்ல, உள்ள குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா.
விட்டுட்டு போக முடியல. திமுக பிடிஆர் அவர்கள் மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சு வாக்கு சேகரிக்கிறாரு. திமுக பிடிஆர் அவர்கள் வேற கட்சிக்கு போயிட்டாருன்ற மாதிரி கேட்டுச்சு இல்ல, அந்த மாதிரி இன்னும் நடக்கவில்லை. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து வாக்கு ஜெனரலா திமுக சேகரிக்கும் போது இப்ப அதிகமா போட்டோஸ் காட்டுறாங்க. ஆமாங்க, போட்டோஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டோ நிறைய காட்டுறாரு. இப்ப வந்து பிடிஆர் அவர்களும் ஒரு லேமினேட் பண்ண போட்டோட வந்தாரு. ஓ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஈக்குவலா காம்படிஷன் குடுக்குற வகையில போட்டோவா? அதுவாது ஸ்டேட் லெவல், இது சென்ட்ரல் லெவல்ல வேற லெவல்ல இருந்துச்சு. சென்ட்ரல் லெவல் போட்டோவா? என்ன போட்டிருக்கு போட்டோல? போட்டோல என்னன்னா வாஷிங் மிஷின் போட்டிருக்கு. வாக்குறுதியா? 25 அரசியல்வாதிகள் பாஜகவால் ஊழல்வாதிகள் என்று பெயர் சூட்டப்பட்டு என்ஐஏ சிபிஐ இடி ஐடி எல்லாம் போய் ரெய்டு செய்து வழக்கு தொடரப்பட்டு 25 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்துட்டாங்க, இல்ல அவங்க கட்சியை உடைச்சிட்டு புது கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க. உடனே என்ன ஆச்சு, இந்த 25 பேருக்கு அவங்களோட வழக்கெல்லாம் ஆவியா போயிருச்சு. அதாவது பிஜேபி என்பது ஒரு வாஷிங் மிஷின் என்றதை காட்டும் விதமாக அந்த போட்டோ அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி அப்புறமா இன்னொரு ஒரு லேமினேஸ் பண்ற போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன சொல்றாரு அதுல? அதுல பிஎம் முன்னமா பேடிஎம் ஜெனரலா கேட்டிருப்போம் இல்லையா, டிஜிட்டல்ல கியூஆர் கோட் எல்லாம் பெறப்பட்ட தொகை 25 ரூபான்னு வரும். தப்பிக்க 56 கோடி கட்டணும், தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் 176 கோடி கட்டணும். இதெல்லாம் உண்மை உதாரணம், தேர்தல் பத்திரத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். தேர்தல் பத்திரம் டீடைல்ஸ் தான் அதுல ஃபுல்லா போட்டாரு. அந்த மாதிரி ஒரு டீடைல். எலெக்ஷன் ஆர இப்படி வரும் தெரிஞ்சிருந்தா இன்னொரு ஜெராக்ஸ் கடை போட்டுருப்பேன், லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்கலாம். ஏன் இவங்க எல்லாம் வந்து பிரிண்ட் எடுப்பாங்கன்னா? ஆமாங்க, அது சரி. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிஜேபி வந்து இவ்வளவு விமர்சனம் செஞ்சு பேசுறாருல, ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் எப்பவுமே இதே மாதிரி அதிமுக பேசவே மாட்டேங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் அதிமுக மேல் என்னைக்குமே வைக்க மாட்டேன். எங்களோட அவங்க செயல்திறன் குறைவானவர்கள், மனித நேயத்தில் குறைவானவர்களா சொல்வேனே தவிர அவர் பாசிசர்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல, இன்னும் நடக்காது. ஓகேவா? சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். என்ன பிரச்சனை, அவங்க ஆட்சி நீடிக்கிறதுக்காக 5 வருஷம் பாசிசர்களுடைய கை இணைந்து அடிமை ஆயிட்டாங்க. இப்ப பிரிஞ்சு வந்தேன்னு சொல்றாங்களே தவிர ஒரு அளவுக்கு மேல அவங்க அட்டாக் செய்ய முடியல. ஏன்னா கூட இருந்தவர்கள் இந்த தவறுலாம் நடக்கும்போது எலெக்ஷன் கேம்பெயின்ல எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸை காமிச்சு ஓட்டு கேக்குறாங்களே, நம்ம இடிதாங்க அந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல் வச்சிருக்காரா? அண்ணனுக்கு அவரோட மீசையும் கிர்தாவும் தாங்க பெரிய ப்ராப்பர்ட்டியே. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தென்னை மரத்தில் தேல் கொட்டினால் பனைமரத்தில் நெறி கட்டும் கதை சொல்லுவது போல, மண்புழுவாக நினைத்து இடியை சீண்டி பார்க்கலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இவன் சீரும் பாம்பு என்று உணர்ந்து இருப்பார். பதவிக்குரிய பணிவு வேண்டும், அந்த பணிவுக்குரிய செயல்கள் வேண்டாமா? யாரோ ஆட்டி வைக்கின்ற பொம்மையாக இடிக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருந்தால் எதிர்ப்பவர்களுக்கு இடியாப்ப சிக்கல் வரும் என்று தெரியாதா? அதிகாரம் கையில் இருப்பதனால் ஆளுமையால் அடுத்தவரையும் அடிமைகளாக ஆள முடியும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? உரிமையை கையில் எடுத்துக்கொண்டு கடிவாளம் போட்ட குதிரை கணக்காக ஓடிக்கொண்டே இருந்தால் எதிரில் உள்ள குட்டி சுவரில் முட்டிக்கொண்டு மூக்கு உடைபடும் என்று தெரியாது. கடமை செய்ய பறந்து வரக்கூடிய கொடைமடைக்கு இப்ப எல்லாம் கடமையை செய்ய பயந்து கொண்டிருந்தால் அது இடியிடம் நடக்குமா? எப்பவும் குடையுடன் சுற்றி வரும் கொடைமடைக்கியிடம் குடையை வாங்கி கொண்டு பூங்கொத்து கொடுத்து பகையை மறந்து நட்பை பாராட்ட இடி முடிவு செய்து விட்டார். பூவை பார்த்ததும் புன்னகைப்பார் என்று நினைத்தால் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக அவர் போக்கு இருக்கின்றன. தண்ணீரில் தத்தளிக்கும் போது கரையேற்றி விட இடி நினைக்கின்றார். இருந்தும் அவர் வாயிலிருந்து ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக் இப்படி ஒரு வாழ்த்து வரும் என்று இடி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி புரியாத புதிராக விளங்காத கதையாக இருந்து கொண்டிருக்கிறார் கொடைமணி. அவரை திருத்துவது என் வேலை அல்ல, என் மக்களுக்கு சேவையாற்றும் சேவகனாக இடி இருந்து கொண்டிருக்கின்றார்.
அதற்காகவே இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கும் இடியோட பயணம் முடிவதில்லை என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். I'm gonna make you mine.